ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு கலர்ஃபுல்லான கொடை எப்படி வரையிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு அரை வட்டம் போட்டுக்கணும். பென்சில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு மூடி வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு அஞ்சு கர்வ்ஸ் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க இல்லையா, அந்த அரை வட்டத்தை அந்த லைன்ஸை ரப்பர் வச்சு எரேஸ் பண்ணிடுங்க. இப்போது அந்த அரை வட்டத்தில் சென்டர் பாயிண்டில் ஒரு டாட் வச்சுக்கணும். அப்புறம் கீழே ரெண்டு கோடு போட்டு ஒன்றை விட இன்னொன்று கொஞ்சம் குட்டியாக, அப்புறம் அதை நம்ம குடையோட ஹேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி ஜாயின் பண்ணிக்கணும் வீடியோவில் காட்டுற மாதிரி. அப்புறம் அந்த செமி சர்க்கிளில் இருந்து நம்ம அங்கே சின்ன சின்னதாக கர்வ் போட்டோவில் அதுக்கு ஜாயின் பண்ணிக்கணும். அப்புறம் பிளாக் மார்க்கர் எடுத்து நம்ம பிரைட்டாக அதை ஹைலைட் பண்ணிக்கிறோம். இப்போ கொடைக்கு டெக்கரேஷன். இப்போ குடையில கலரிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெட் கலர், அப்புறம் ஆரஞ்சு கலர், இப்போ ப்ளூ கலர், இப்போ பர்பிள் கலர், அப்புறம் பிங்க் கலர். அப்புறம் இந்த கொடையோட ஹேண்டிலுக்கு ப்ரௌன் கலர். இப்போ நல்லா ஸ்கெட்ச் பென் வச்சு டார்க் ஆக்கிக்கோங்க அவுட்லைனை. இப்போ டெக்கரேஷன் டைம். சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் வேவரி லைன்ஸ் வரைஞ்சிக்கோங்க. தென் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள்ஸ் அந்த ப்ளூ கலரில். இந்த மாதிரி கர்வ் லைன்ஸும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டிசைன் வேணும்னா கூட நீங்க பண்ணிக்கலாம். திரும்பியும் சின்ன சின்னமா சர்க்கிள்ஸ். வாவ், அழகான கொடை ரெடி ஆயிடுச்சா?